நான் வாலிபனா இறந்த நாட்களிலே தமிழ்நாட்டை அசைத்த ஒரு தேவனுடைய மனிதன் இறந்தார் அவருடைய பேர்பால் ஆசிரியர் லாரி என்று சொல்வார்கள் வயதானவர்கள் அவரை அறிந்திருக்கலாம் அவரை போல தமிழ்நாட்டை அசைத்த ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அவர் மூலமாய் பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது ஆயிரம் ஆயிரமான ஊழியக்காரர்களை எழும்பினார்கள் இதே ஐம்பது ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல அவர் பலத்த எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யப்பட்டது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் பணத்தை ஆசையில் விழுந்தார் நாகரோல் செய் சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வலைக்குள்ளே விளை செய்தார் ஆண்டுபடி எத்தனையோ முறை அவருக்கு தரிசனமாகி உணர்த்தி பார்த்தும் அந்த விபச்சாரத்திலிருந்து அவர் வெளியே வரவில்லை அவர் சொன்னார் நான் தாபீதின் குமாரன் தாபீதுக்கு எத்தனையோ மனைவி இருந்தது போல எனக்கு எத்தனையோ மனைவி இருக்கத்தான் செய்யும் யாரும் கேட்க முடியாது ஐபின் வாங்கி போனார் அவருடைய நிலைமை பரதாபம் அவர் பிறகு தன்னை முத்து கிருஷ்ணா லாரி என்று பெயர் மாற்றிக்கொண்டு நிறைய இந்து கோயில்களில் போய் காவி உடுத்து உருத்ராட்சி கோட்டை போட்டு பஜனை நடத்த ஆரம்பித்து விட்டார் ரொம்ப பரிதாபம் அவருக்காக பலர் ஜெபித்தார்கள் ஒரு ஜபமும் பலன் அளிக்கவில்லை ஒரு சகோதரி விடாப்படியாய் பல வாரங்கள் அவருக்காக ஜெபித்தார்கள் உடோ உலகத்தை அசைத்த ஒரு மனுஷன் உடோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர் அவரை நீர் எப்படியாவது மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார் ஒரு பயங்கரமான பெரிய வலு சர்ப்பம் வாய் திறந்திருக்கிறது அந்த வாயினுடைய விஷயப்பற்கள் கீழையும் மேலையும் நின்று கொண்டிருக்கிறது இவர் அந்த வாய்க்குள்ளே நின்று பிரசங்கம் பண்ணுவதை போல ஆண்டவர் சொன்னார் நான் எத்தனையோ கருவின் தருணங்களை கொடுத்தேன் ஆனால் அதையெல்லாம் வீணாக்கி விட்டார் இப்போது அந்த தருணங்கள் முடிந்தது இனி அவனுக்கு அநிச்சவம் பண்ணாதே அவனுடைய வாழ்க்கை முத்திரை போடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது நான் மனம் இறங்க போவதில்லை எப்படி சாத்தான் அவனுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லையோ அதுபோல இவருக்கும் இனி ரட்சிப்பு இல்லை எத்தனை பரிதாபம் எத்தனை பரிதாபம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின் மாற்றத்திலே போவான் என்றால் ஒரே ஒரு வழி அவன்தான் தன்னை விடுதலை ஆக்கி கொள்ள வேணும் அவன்தான் தன்னை உபவாசத்திலும் ஜபத்திலும் இருந்து தன்னை தாழ்த்தி 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 அழுது மண்டாடி ஆண்டு ஒரே உடைய நீதி ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இறக்கம் பாராட்டும் நீதி உள்ள நியாயாதிபதி ஆனால் அந்த நியாயம் எனக்கு வர வேண்டாம் எனக்கு இறக்கம் கிடைக்கட்டும் மனதுருக்கம் கிடைக்கட்டும் உபவாசித்து உபவாசித்து கண்ணீரோடு அழும்போதுதான் ஆண்டவர் நமக்கு விடுதலை இருக்கிறார்